ஹே காய்ஸ், வெல்கம் டு ஆல்நட் வண்டர்ஸ். டாட்டாலேருந்து பார்த்திங்கன்னா ஒரு புது கார் லான்ச் பண்ணியிருந்தாங்க, அதுதான் டாட்டா பஞ்ச். நம்ம கூட வீடியோ போட்டிருந்த ஒரு ஓவர்வியூ வீடியோ. அந்த இந்த காரை வந்து பார்த்திங்கன்னா அவங்க லான்ச் பண்ணிட்டாங்க. அதனால் இதோட சின்ன ஒரு ரிவ்யூ தான் பார்க்க போகிறோம். இதில் என்னென்னலாம் ஃபெசிலிட்டிஸ் கொடுத்துருக்காங்க, எல்லாம் ஃபீச்சர்ஸ் இருக்குன்றத வாங்க ஒன்று ஒன்றா பார்க்கலாம். அண்ட் ஃபஸ்ட்டு இன்ஜின் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு 1.2 liter ரெவட்ரான் பெட்ரோல் அப்படின்ற ஒரு இன்ஜின் கொடுத்துருக்காங்க. அண்ட் சிசி வந்து பார்த்திங்கன்னா 1199 cc கொடுத்துருக்காங்க. இது மேக்ஸிமமாக பவர் பண்ணக்கூடியது வந்து பார்த்திங்கன்னா 84.48 bhp அட் 6000 rpm ப்ரொடியூஸ் பண்ணுது. அண்ட் மேக்ஸிமம் டார்க் 130 Nm அட் 3300 rpm கொடுத்துருக்காங்க. அண்ட் இது 3-cylinder இன்ஜின் வந்து பார்த்திங்கன்னா இந்த காரில் இருக்குது. அண்ட் டிரான்ஸ்மிஷன் வந்து பார்த்திங்கன்னா ஆட்டோமேட்டிக்கு AMT கொடுத்துருக்காங்க. அண்ட் மேனுவல் வச்சுருக்காங்க. 5-speed கியர் பாக்ஸு. அண்ட் இதோடைய டிரைவ் டைப் வந்து பார்த்திங்கன்னா FWD. அண்ட் இதோட ஃபியூவல் அண்ட் பெர்ஃபார்மன்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பெட்ரோல் இதில் ஃபியூவல் வந்து வந்திருக்குது. அண்ட் 37 liters கொடுத்துருக்குறாங்க. அண்ட் வந்து பார்த்திங்கன்னா இது வந்து BS6 ரன் ஆகிற ஒரு காரு. அண்ட் சஸ்பென்ஷன், ஸ்டீரிங் அண்ட் பிரேக்ஸ்லாம் வந்து பார்ப்போம். ஃப்ரண்ட்டில் சஸ்பென்ஷன் வந்து பார்த்திங்கன்னா இண்டிபெண்ட் லோயர் விஷ் போன் மேக்ஃபர்சன் ஸ்ட்ரட் வித் காயில் ஸ்ப்ரிங் சஸ்பென்ஷன் கொடுத்துருக்காங்க. அண்ட் ரியரில் வந்து பார்த்திங்கன்னா ரியர் செமி இண்டிபெண்ட் ட்விஸ்ட் பீம் வித் காயில் ஸ்ப்ரிங் அண்ட் ஷாக் அப்சார்பர் அப்படின்ற சஸ்பென்ஷனை கொடுத்துருக்குறாங்க. அண்ட் ஸ்டீரிங் டைப் வந்து பார்த்திங்கன்னா பவர் தான். அண்ட் டில்ட் அண்ட் டெலஸ்கோபிக் ஆப்ஷனோடு வருது. அண்ட் இது வந்து பார்த்திங்கன்னா வென்டிலேட்டட் டிஸ்கோட வருது. அண்ட் ரியர் வந்து ட்ரம்மு. டைமென்ஷன்ஸ் அண்ட் கெப்பாசிட்டி அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு லென்த்து 3827 mm கொடுத்துருக்காங்க. அண்ட் வித்து வந்து பார்த்தீங்கன்னா 1742 mm கொடுத்துருக்காங்க. ஹைட் வந்து பார்த்தீங்கன்னா 1615 mm கொடுத்துருக்குறாங்க. பூட் ஸ்பேஸ்ன்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 366 liters கொடுத்துருக்குறாங்க. சீட்டிங் கெப்பாசிட்டி உங்களுக்கு 5 பேர் தாராளமாக உட்காந்துட்டு போகிற மாதிரி சீட்டிங் கெப்பாசிட்டி கொடுத்துருக்காங்க. அண்ட் இதில் வந்து பார்த்திங்கன்னா கிரவுண்ட் கிளியரன்ஸ் வந்து 187 mm கொடுத்துருக்குறாங்க. ஒரு சூப்பரான ஒரு கிரவுண்ட் கிளியரன்ஸ் இந்த செக்மெண்ட்லேயே. அண்ட் வீல் பேஸ் வந்து பார்த்திங்கன்னா 2445 கொடுத்துருக்குறாங்க. இதில் 5 doors வருது. அண்ட் இன்டீரியர்ஸை பற்றி பார்ப்போம். இன்டீரியரில் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஃப்ளோட்டிங் 3.5 inch ஸ்க்ரீன் இன்ஃபோடைன்மெண்ட் கொடுத்துருக்குறாங்க. அண்ட் எக்ஸ்டீரியரில் வந்து பார்த்தீங்கன்னா வீல் சைஸ் வந்து R16 கொடுத்துருக்குறாங்க. டயர் சைஸ் வந்து பார்த்திங்கன்னா 195/16 R16 inch கொடுத்துருக்குறாங்க. டயர் டைப் வந்து பார்த்திங்கன்னா டியூப்லெஸ் ரேடியல் டைப்பு. அண்ட் இது வந்து பார்த்திங்கன்னா 16 inch டைமண்ட் கட்டாலா வீல்ஸோடு வருது. LED DRLs, ப்ரொஜெக்டர் ஹெட் லேம்ப்ஸு அண்ட் ஏ பில்லர் பிளாக் டேப்பில் கொடுத்துருக்குறாங்க. அண்ட் சேஃப்டின்னு வந்து பார்த்திங்கன்னா ACP ரிவர்ஸ் பார்க்கிங் கேமரா, IRA கனெக்டட் டெக்னாலஜி அதெல்லாம் வந்து கொடுத்துருக்குறாங்க. அண்ட் என்டர்டெயின்மெண்ட் அண்ட் கம்யூனிகேஷனுக்கு வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு 4 speakers, அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா ஸ்டீரிங்லே ஆடியோ கண்ட்ரோல்ஸு அண்ட் 7 inch இன்ஃபோடைன்மெண்ட் ஸ்க்ரீன் வந்து ஸ்க்ரீன் கொடுத்துருக்காங்க. அதுவும் ஹார்மன் டீம்லேருந்து பண்ணியிருக்காங்களா. 2 tweeters கொடுத்துருக்குறாங்க இந்த காரில். அண்ட் இந்த கார் வந்து பார்த்திங்கன்னா ரொம்பவே சூப்பரான கார். இதில் நிறைய கலர்ஸ் ஆப்ஷனும் இருக்குது. இப்போ என்னால் வந்து போட முடியல, அதனால் போடல. அண்ட் இதோட சீட்ஸ்லாம் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு லெதரில் தான் கொடுத்துருக்குறாங்க. உங்களுக்கு ஸ்டீரிங்கு கூட வந்து பார்த்திங்கன்னா லெதர் ரேப்டு பண்ணியிருக்காங்க. அண்ட் சைடு, ஃப்ரண்ட்டு, பேக் எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா பிளாஸ்டிக் கிளாடிங் வச்சுருக்கறனால இது ஒரு ரொம்ப ஸ்போர்ட்டியரான லுக்கு தருது இந்த காரு. அண்ட் ஃப்ரண்ட்டில் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து அந்த இந்த எக்ஸகான் ஹனிகோம் ஷேப் வந்து பார்த்திங்கன்னா அந்த கிரில்லில் வந்து ஒரு 4 கொடுத்துருக்குறாங்க. அண்ட் இதில் வந்து பார்த்திங்கன்னா ட்ராக்ஷன் ப்ரோ மோடும் இருக்குது. இதுவும் வந்து பார்த்திங்கன்னா எங்கேயாவது நீங்கள் போய் வந்து டக்குன்னு மாட்டிக்கிட்டிங்கன்னா வந்து ஈஸியாக வெளியில் வரதுக்கான ஒரு மோடு தான் இதுவும் கொடுத்துருக்கு. அண்ட் இதை டெஸ்ட் ட்ரைவ் பண்ணவங்க வந்து பார்த்திங்கன்னா ரொம்பவே சூப்பராக இருக்குது, ஸ்மூத்தான டிரைவ், இந்த கார் வந்து வேறு லெவலில் இருக்குது அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. நம்மளும் டெஸ்ட் ட்ரைவ் பண்ணி பார்க்கணும். அண்ட் இதில் வந்து பார்த்திங்கன்னா க்ரூஸ் கண்ட்ரோல் கொடுத்துருக்காங்க, சிட்டி அண்ட் எக்கோ மோடு அந்த மாதிரி மோட்ஸ்லாம் இருக்குது. அண்ட் ரியர் ஃப்ளாட் ஃப்ளோர் இருக்குது, அதனால வந்து பார்த்திங்கன்னா சென்டரில் உட்காரவங்களுக்கும் நல்லா உட்காந்துக்கலாம். அண்ட் இதில் வந்து பார்த்திங்கன்னா ஹைட் அட்ஜஸ்டபிள் சீட்ஸ் வருது. ஆனால் இது ஆட்டோமேட்டிக் கிடையாது, உங்களுக்கு மேனுவலாக தான் யூஸ் பண்ணுற மாதிரி. அண்ட் இதில் கோல்டு க்ளவ் பாக்ஸ் கொடுத்துருக்காங்க, அது ரொம்ப சூப்பரான விஷயம். அண்ட் இதில் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு மொபைல்லையே நீங்கள் கனெக்ட் பண்ணி இந்த கார் அன்லாக்லேருந்து எல்லாமே பண்ணிக்கிற முடியும். இதில் கலர்ஸ் அப்படின்னு வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு அட்டாமிக் ஆரஞ்சுன்னு ஒன்று இருக்குது. அண்ட் அதுக்கப்புறம் ட்ராபிக்கல் மிஸ்ட், அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா மெட்டியார் பிரான்ஸ், அப்புறம் வந்து டொர்னாடோ ப்ளூ, அப்புறம் கேலிப்சோ ரெட், அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா ஆரிக் ஒயிட், அதுக்கப்புறம் கடைசியாக வந்து டேட்டோனா கிரே. இது சார்ட் ரிவ்யூ தான். உங்களுக்கு லார்ஜ் ரிவ்யூ வேணும்னா நீங்கள் கீழே கமெண்ட்டில் சொல்லுங்கள். அண்ட் நம்ம சேனல் இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா கீழே இருக்கிற ரெட் கலர் சப்ஸ்கிரைப் பட்டனை தட்டி விட்டு அப்படியே அந்த பெல் ஐக்கனை தட்டி விட்ருங்க. அண்ட் பை பை.